நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இந்தியாவினுடைய 17வது மக்களவை தேர்தல் ரொம்பவே சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சு அதோட வாக்கு எண்ணிக்கை ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மே 19ஆம் தேதி கடைசி வாக்குப்பதிவு முடிஞ்சோடனே எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. அந்த கருத்து கணிப்பில் வந்து நாடு முழுவதுமே பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், நம்ம பேசும்போது பிஜேபிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைச்சிருந்தாலும் காங்கிரஸ் எந்த அளவுக்கு வந்தாலும் அவங்களுக்கு கூட்டணியாக வரக்கூடிய கட்சிகள் சார்பாக காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் நம்ம நேற்று பேசியிருந்தோம் ஒரு வீடியோவில். அதை தாண்டி தமிழகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, தமிழகத்தில் டிஎம்கே நம்ம சொல்லியிருந்த மாதிரி ரொம்பவே கை ஓங்கி இருக்குன்னு சொல்லலாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி மட்டும் தேர்தல் நடக்கலை. மீதம் இருக்கக்கூடிய 39 தொகுதிகள், அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரி சேர்த்து 39 தொகுதிகளில் 2 தொகுதிகள் மட்டும்தான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேயோட கூட்டணி வந்திருக்காங்க. மீதி 37 தொகுதிகள்லையும் டிஎம்கே தான் ஆரம்பத்திலேருந்தே முதல் சுற்றுலேருந்தே தொடர்ந்து முன்னிலையில் வகிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து நம்ம அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியாவை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம்.